வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது டிரான்ஸ்ஃபர் த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் இன்டூ அனதர் என் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் வடிவத்திலையும் நமக்கு கிடைக்குது. இந்த டிரான்சிஸ்டரில் மூணு டெர்மினல் இருக்கும், பேஸ், எமிட்டர் அண்ட் கலெக்டர். இதை பற்றி முழுசாக நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா, இதை யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா, அமெரிக்கன் இன்வென்டர் லீடி ஃபாரஸ்ட் அப்படின்றவர் தான் வேக்யூம் டியூப் ட்ரையோட் அப்படின்ற முதல்ல கண்டுபிடிச்சார். அதுக்கு பேரும் அந்த மாதிரி வச்சாங்க. இது எதில் முதல்ல யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோஸ்லேயும் ஏலி கம்ப்யூட்டர்ஸ்லேயும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டரில் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு டெர்மினல் இருக்கும். அந்த மூணு டெர்மினலும் முன்னாடியே சொன்ன மாதிரி எமிட்டர், பேஸ் அண்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு இதை சொல்லலாம். இப்போது பேசிக் மாடல்ஸ் ஆஃப் பிஜேடியில் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க, என்பிஎன், அதுக்கப்புறம் பிஎன்பி. அதாவது பிளேஸ்மெண்ட் ஆஃப் அந்த டயோட், பேக் டு பேக் கனெக்ட் பண்ணுறாங்களே பிஎன் டயோடை, அதை வச்சு நமக்கு ரெண்டு டிரான்சிஸ்டர் கிடைக்கும். அதுதான் பிஎன்பி, அதுக்கப்புறம் என்பிஎன். இப்போ அந்த பிஜேடிக்கு உண்டான அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன், அதை வச்சு இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கோம். இந்த டயக்ராமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே பிஎன்பி பேக் டு பேக் ரெண்டு டயோடை கனெக்ட் பண்ணுறது தான் இது. அப்போ நமக்கு கிடைக்க பொறுத்து பிஎன்பின்னு ஒரு பிஜேடி கிடைக்கும், என்பிஎன் ஒரு பிஜேடி கிடைக்கும். பிஜேடி அப்படின்னு சொல்கிறது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் எதை சொல்லுதுன்னா, ரெண்டு பக்கமும் சார்ஜ் கேரியர்ஸ் கண்டக்ட் பண்ணும், எய்தர் ஹோல்ஸ் அண்ட் ஆல்சோ தி எலக்ட்ரான்ஸ், அதை தான் சொல்லுது. அப்போது அதில் ஆரிஜின் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எமிட்டர், அதான் எமிட் பண்ணும் எலக்ட்ரான்ஸை, அது பாஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணும், எல்லா வோல்டேஜும் கடைசியாக கலெக்ட் பண்ணுறது அதுதான். அதுக்கப்புறம் பேஸ் பார்த்திங்கன்னா, அது வெரி வெரி தின் ரீஜன், அதுதான் பேஸ். இப்போ டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷனில் எமிட்டர் எமிட் பண்ணி கொடுக்கும், அதேமாரி கலெக்டர் கலெக்ட் பண்ணும். இப்போ பேஸ் என்ன பண்ணுன்னா, டேப்போட அந்த வால்வ் மாதிரி, அது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணுறதுனால தான் இந்த பக்கம் வோல்டேஜ் இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பேஸ் வந்து தின்னாக இருந்தாலும், அந்த ரீஜன் தின்னாக இருந்தாலும், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் கண்டக்ஷன் இந்த பக்கம் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது பேஸ்ன்ற அந்த டெர்மினல். இப்போது ஆர்கிடெக்சர் பிஜேடியில் பார்த்தீங்கன்னா, இதை வந்து டோப் பண்ணுறாங்க. ஏன் டோப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பிங்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும், ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் டு த பியூர் செமி கண்டக்டர். இப்போது இந்த ரீஜன் இருக்கலாம், எமிட்டர், பேஸ், கலெக்டர், இது கரண்ட் கண்டக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கணும், அதுக்காக தான் இந்த டோப்பிங் ப்ராசஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்கிடெக்சர் பிஜேடியில் பார்த்தீங்கன்னா, என்பிஎன், அதுக்கப்புறம் பிஎன்பின்னு இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணி பயசிங் கொடுத்தீங்கன்னா, பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் கிடைக்கும். இப்போது ரீஜன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரில் மூணு சொல்லலாம். அதாவது எமிட்டர் எப்பயுமே ஹெவிலி டோப்டு, பேஸ் வந்து வெரி வெரி தின் ரீஜன், அது லைட்லி டோப்டு, அப்புறம் கலெக்டர் பார்த்தீங்கன்னா அது மாடரேட்லி டோப்டு. ஏன்னா அவுட்புட்டை கலெக்ட் பண்ண போகிற ஒரு இடம் தான் இந்த கலெக்டர். இந்த டயக்ராம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டரோட சிம்பிள்ஸ் தான் சொல்லுது. ரெண்டு டிரான்சிஸ்டர் சொல்லியிருக்கோம், பிஎன்பி, அதுக்கப்புறம் என்பிஎன், அந்த ஏரோ மார்க். என்பிஎன்னா எமிட்டரில் வெளியே வரும், இதே பிஎன்பியாக இருந்தால் எமிட்டர் நோக்கி உள்ளே போகும். இப்போது கான்ஃபிகரேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் பார்க்குறோம். அதில் காமன் பேஸ், இந்த காமன் பேஸில் பேஸ் வந்து காமன் ஃபார் போத் தி இன்புட் அண்ட் அஸ் வெல் அஸ் தி அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டரோட அந்த பொசிஷனை இந்த பக்கம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ எமிட்டர் இஸ் காமன் ஃபார் போத் தி இன்புட் அண்ட் அஸ் வெல் அஸ் தி அவுட்புட்னு சொல்லலாம். அதாவது எமிட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் இன்புட்டும், அதேமாதிரி அவுட்புட்டும் எடுப்போம். இப்போ காமன் கலெக்டரில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கலெக்டர் ஜங்ஷனை வந்து கீழ் நோக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பயசிங் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி ஃபார்வர்ட் பயஸ் கொடுக்கணும் இன்புட்டில், ரிவர்ஸ் பயசிங்கில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயசிங் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவுட்புட் நம்மளால் ப்ராப்பராக எடுக்க முடியும். இது டிரான்சிஸ்டருக்கு உண்டான அந்த பயசிங் டயக்ராம். இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். கலெக்டர் கரண்ட் எது ஆட் பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் கரண்ட்டையும் கலெக்டர் கரண்ட்டையும் ஆட் பண்ணால் வரது தான் இந்த எமிட்டர் கரண்ட். இந்த டிரான்சிஸ்டரில் மூணு ரீஜன் இருக்குது, கட் ஆஃப் ரீஜன், லீனியர் ஆக்டிவ் ரீஜன், அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் ரீஜன். இப்போ நான் டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ண வேண்டியது எந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, லீனியர் ரீஜன், அதாவது ஆக்டிவ் மோடில் தான் எப்பயுமே ஆன் ஆகணும். ஆக்டிவ் மோட்னால் பார்த்தீங்கன்னா, எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸ்லேயும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பேஸ்லேயும் இருக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லலாம், யூனிபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர்னு சொல்லலாம். இப்போ பேசிக் சர்க்யூட் ஆஃப் பிஜேடியில் பார்த்தீங்கன்னா, இது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் இதை சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, இன்புட் வோல்டேஜ் விபிபின்னு சொல்லலாம், அதேமாதிரி அவுட் வோல்டேஜ் விசிசின்னு சொல்லலாம்.
அடுத்த டயக்ராமில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் பிஜேடி முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு ரீஜியன் இருக்குது, கட் ஆஃப் ரீஜியன், சேச்சுரேஷன் ரீஜியன், அதுக்கப்புறம் லீனியர் ரீஜியன், கடைசியாக இருக்கிறது பிரேக் டவுன் ரீஜியன். அதாவது எப்பயுமே அந்த பிரேக் டவுன் ரீஜியனில் கொண்டு போகக்கூடாது டிரான்சிஸ்டரை, ஏன்னா ஆப்ரேட்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக வேரி ஆகிட்டே இருக்கும். ஆப்ரேட்டிங் பாயிண்ட்ன்றது கியூ பாயிண்ட்டை சொல்கிறேன், அந்த கியூ பாயிண்ட் கியூசன் பாயிண்ட்னு சொல்லலாம். இது எப்படி கேல்குலேட் பண்ணனா, டிசி லோட்லேன்னு நம்ம ஸ்லோப் வரைஞ்சோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிசி அனலைசிஸ் ஆஃப் பிஜேடி, அதில் கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஃபார் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் ஃபார் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அதாவது பீட்டா, இதை ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் டிரான்சிஸ்டரோட அவுட்புட்டும் அதை டிசைட் பண்ணும், எந்த அளவுக்கு அவுட்புட்டில் கொடுக்க முடியும் டிரான்சிஸ்டர்னால் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கியூ பாயிண்ட் எடுக்கிறோம். கியூ பாயிண்ட்ன்றது கியூசன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, அந்த டிசி லோட்லேன் ஒன்று கர்வ் ஒன்று வரைவோம் ஸ்லோப், அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறது தான் இந்த கியூ பாயிண்ட், அதாவது ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் டிஃபைன் பண்ணுறது. இப்போ சொன்னாலே ஸ்லோப் வரைஞ்சிருக்கும், அதுலேருந்து ஒரு சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம், அதுதான் கியூ பாயிண்ட் ஆர் கியூசன் பாயிண்ட். இதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் டிரான்சிஸ்டர் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா ஆசிலேஷன்ற பிரின்சிபல்னால அவுட்புட் வேரி ஆகிட்டே இருக்கும், அதனால் டிசி லோட்லைன் வச்சு ஒரு கியூ பாயிண்ட் கொண்டு வரோம். இப்போது டிசி அனலைசிஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டயக்ராமில் வோல்டேஜ் டிவைடர் பயசிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, பீட்டாவும் ஆர்வும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ பிஜேடியோட ஒரு சில ஆம்பிஃபை மெத்தட்ஸ் என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அது கிளாஸ் ஏ ஆம்பிஃபையர், அதுக்கப்புறம் கிளாஸ் பி ஆம்பிஃபையர்னு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது, கிளாஸ் ஏபி பவர் ஆம்பிஃபையர் நிறைய இருக்குது. இதில் பார்க்க போகிறது கிளாஸ் ஏ, அதுக்கப்புறம் கிளாஸ் பி, இது ரெண்டு மட்டும்தான் பார்க்குறோம். இந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் டிரான்சிஸ்டர் எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும், அதாவது 360 டிகிரிக்கு கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பவர் அப்ளிகேஷன்ஸில் இந்த கிளாஸ் ஏ பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் எந்த ரீஜனில் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ரீஜனுக்கும் சேச்சுரேஷன் கட் ஆஃப் ரீஜன் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் யூஸ் பண்ணுவாங்க, இதை ஆக்டிவேட்டும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையருக்கு கிடைக்கிது. அந்த டிசி லோட்லைன் வரையும் இல்லையா, அது வரையும் போது எதுக்கு அக்ராஸாக வரையும்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் கர்வுக்கும் சேச்சுரேஷன் அண்ட் கட் ஆஃப் இந்த ரீஜனுக்கு அக்ராஸாக வரையும் போது கிடைக்கிறது அந்த டிசி லோட்லைன். அப்போ தான் அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் பர்ஃபெக்டாக இருக்கும், அதனால தான் அங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையருக்கு உண்டான அந்த அவுட்புட் கான்ஃபிகரேஷன், இன்புட் எப்படி இருக்குது அப்போ அவுட்புட்டும் எப்படி இருக்குது, லீனியராக இருக்குது. ஸோ இதனால தான் கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஏன்னா லீனியர் அவுட்புட் கிடைக்கிது. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது பிஜேடியில் அந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன், அதாவது பயசிங் வச்சு பார்க்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர், அதுக்கப்புறம் காமன் கலெக்டர், அதுக்கப்புறம் காமன் பேஸ் அப்படின்னு மூணு ஆம்பிளிஃபையரை கிளாஸிஃபை பண்ணுறாங்க கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில். இப்போ பிஜேடிக்கு உண்டான அந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர். இந்த காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையரில் கெப்பாசிட்டர் கப்ளிங் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி லெவலில் பர்ஃபெக்டாக வர்றதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் கப்ளிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையரில் இதை வந்து நம்ம வோல்டேஜ் கெயின், அதை அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து கிரேட்டர் தென் 1க்கு கொண்டு வர முடியும், அதுதான் இந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது பிஜேடி கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரோட மூணாவது கான்ஃபிகரேஷன் காமன் பேஸ். காமன் பேஸ்ன்னு சொல்லும்போது பேஸ் டெர்மினல் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் காமன் தான் பேஸ். அப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேஸ் கூட இருக்கும். இப்போ இந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் மாதிரி லீனியர் இன்புட் கிடைக்கணும், அதாவது அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா, கிளாஸ் பி ஆம்பிளிஃபையரை எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புஷ் புல் அரேஞ்ச்மெண்ட்டில் டிரான்சிஸ்டரை நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ அடுத்த டயக்ராமில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், புஷ் புல் ஆம்பிளிஃபையர்னால் ஒரு ஆம்பிளிஃபையர் புஷ் பண்ணணும், ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு டிரான்சிஸ்டர் புல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். இந்த லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டிரான்சிஸ்டரோட அவுட்புட்டை டிட்டர்மைன் பண்ணுது, அதனால தான் இதை வந்து புஷ் புல் ஆம்பிளிஃபை வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிஜேடியை எப்படி ஒரு சுவிட்சாக ஆக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஆக்ட் பண்ண முடியும். ஒரு சுவிட்சுனால் டிரான்சிஸ்டரை கட் ஆஃப் ரீஜனுக்கு கொண்டு போகும்போது டிரான்சிஸ்டர் ஆஃப் கண்டிஷன்லேயும், ஆக்டிவ் ரீஜனுக்கு கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஆன் கண்டிஷன்லேயும் வரும். ஸோ அப்போ பிஜேடி ஒரு சுவிட்சை ஆக்ட் பண்ணுறது வெரி வெரி ஈஸி, அதை தான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த கட் ஆஃப் ரீஜன்ங்கும்போது ஓப்பன் சுவிட்சில் இருக்கும், இப்போ ஆக்டிவ் ரீஜன் சொல்லும்போது இந்த டயக்ராமில் அந்த சுவிட்ச் க்ளோஸ்டில் இருக்கும். அப்போ ஒரு பிஜேடி ஒரு சுவிட்ச் மாதிரி நம்ம ஆக்டும் பண்ணிக்கலாம். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிரான்சிஸ்டர் ஒரு ஆம்பிளிஃபையராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆம்பிளிஃபையர் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக் சிக்னலாக ஸ்ட்ராங் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது, இதுதான் ஆம்பிளிஃபையரோட மெயின் பர்பஸ், அதை பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபியூச்சர் டிரான்சிஸ்டரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நம்ம டிரான்சிஸ்டரை
ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார்பன் நேனோ டியூப் டிரான்சிஸ்டர் கொண்டு வரலாம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ அதுதான் எல்லாராலையும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3D டிரான்சிஸ்டர் அதையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3D டிரான்சிஸ்டர் கொண்டு வரும்போது ட்ரைகேட் டிரான்சிஸ்டராக அதை நாங்கள் கொண்டு வருவோம். அப்போ அதனோட சைஸ் பார்த்திங்கன்னா நேனோமீட்டரில் இருக்கும். அது ஒரு பெரிய லாஜிக் டெக்னாலஜி. இப்போ அடுத்ததாக டிரான்சிஸ்டரோட இன்னொரு கான்ஃபிகரேஷன் தான் ஃபெட்டு, ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதுலேயும் மூணு ரீஜன் இருக்குது. அந்த மூணு ரீஜன் பார்த்திங்கன்னா கேட், சோர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு ரீஜனும் நேம் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு உண்டான அந்த சின்ன டயக்ராம் தான். அதேமாதிரி சிம்பிள் பார்த்திங்கன்னா அதில் டிரான்சிஸ்டரில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டிருப்போம், ஆனால் இந்த ஃபெட்டில் ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருப்போம். இதில் ரெண்டு ஃபெட் இருக்குது, என் சேனல் ஃபெட், அதுக்கப்புறம் பி சேனல் ஃபெட். என் சேனல்னால் டுவர்ட்ஸ் ஏறோ மாதிரி உள்ளே இருக்கும், பி சேனல்னால் வெளியில் இருக்கும். இப்போ ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு அதை இன்னொரு பேர் வச்சு சொல்லலாம். ஏன்னா அதில் டூ ரெண்டு பிஎன் ஜங்ஷன் இருக்கும். அந்த டயக்ராமில் நாங்கள் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த ஒரே ஒரு ஜங்ஷன் தான் ஃபார்ம் ஆகும் பிட்வீன், அதாவது பி அண்ட் என் ஜங்ஷன். நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி என் சேனல் ஃபெட் இருக்குது, அதேமாதிரி பி சேனல் ஃபெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பிஎன் டையோடு ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். இப்போ நீங்கள் வோல்டேஜ் கொடுக்கும்போது சோர்ஸ் டு ட்ரெயின் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் தட் இஸ் கோயிங் டு பி ஃப்ளோ அக்ராஸ் தி அவுட்புட் ட்ரெயின் டு சோர்ஸ் தான் கிடைக்கும். இப்போது இன்னொரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பார்க்குறோம். அதுதான் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இதை வந்து யூனிபோலார் டிரான்சிஸ்டர்னு சொல்லலாம். இந்த மாஸ்ஃபெட் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி வேரியிங் வித் தி விட் ஆஃப் தி சேனல், அதை பொறுத்து தான் இது அவுட்புட் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாஸ்ஃபெட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் கிடைக்கும். ஒன்று டிப்ளீஷன் மோட், என்ஹான்ஸ்மெண்ட் மோட். டிப்ளீஷன் மோட்னால் ஃபுல்லாகவே டிப்ளீஷன் ஆகிடும். அந்த பிஎன் ஜங்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த பிஎன் ஜங்ஷன் டிப்ளீட் ஆகிடும். ஆனால் என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன் ஜங்ஷன் டிப்ளீட் ஆகாது, அழிஞ்சும் போகாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த டிப்ளீஷன் மோட் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த விதமான வோல்டேஜும் கேட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அந்த டிப்ளீஷன் மோட்னால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கேட் வோல்டேஜ் கொடுத்து, அதாவது ஜீரோ கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் கொடுக்கறதால நமக்கு கிடைக்கிறதான் டிப்ளீஷன் மோட். என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்ஃபெட்டை காமன் ஸ்விட்ச் மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண வைக்கலாம். இதில் ஆஃப் பண்ண விஜிஎஸ் நமக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுக்கணும். எங்கே நீங்கள் வோல்டேஜ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா த்ரெஷ் வோல்டேஜ், அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது மாஸ்ஃபெட்டோட ஆப்ரேஷன். மாஸ்ஃபெட்டோட ஆப்ரேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு செப்பரேட் மோட்ஸில் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் த்ரெஷ் ஹோல்ட் ஆர் கட் ஆஃப் மோட், அதுக்கப்புறம் செகண்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா லீனியர் ரீஜன் மோட். இதில் பார்த்தீங்கன்னா விஜிஎஸ் வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். எதுக்குன்னா த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜுக்கு அதிகமாக தான் வைப்போம். இப்போ மூணாவது ஒரு மோடு இருக்கு இல்லையா, அதுதான் சேச்சுரேஷன் மோட். இந்த சேச்சுரேஷன் மோட்லேயும் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜை விட அதிகமாக தான் வைப்போம். ஏன் அதை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ட்ரெயின் டு வோல்டேஜ் ஹையராக இருக்கும். எதை விடன்னு பார்த்தீங்கன்னா கேட் வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு சில பார்ட் ஆஃப் த சேனல் வந்து நம்ம ஆஃப் பண்ண வைக்கவும் முடியும். அப்போ இந்த டைப் ஆஃப் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டர் லைன் வச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த டாட்டர் லைன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். இந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணும் இல்லையா, அந்த லீனியர் ரீஜனுக்கும் சேச்சுரேஷன் ரீஜனுக்கும் நடுவில் நடக்கிறது தான் இந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். இதை வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மோடில் மட்டும்தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜன் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் சர்க்யூட்ஸுக்கு. ஸோ அப்போ அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ரீஜியனோட அந்த லீனியர் ரீஜியனில் நடக்கிறது தான் இந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மாஸ்ஃபெட்டில் என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட், பி சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட். அதே மாதிரி டிப்ளீஷன் மோட் பார்த்தீங்கன்னா என் சேனல் டிப்ளீஷன் மோட் மாஸ்ஃபெட், பி சேனல் டிப்ளீஷன் மோட் மாஸ்ஃபெட்னு இதை மாஸ்ஃபெட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த அந்த டிரான்சிஸ்டரோட பயசிங் கண்டிஷன், அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் எஸ்பெஷலி ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் அதனோட டைப்ஸ், கடைசியாக மெட்டல் ஆக்சைடு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அப்புறம் அதனோட டைப்ஸும் அதை பார்த்துருக்கோம். என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மோட், பி சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மோட், அதே மாதிரி டிப்ளீஷன் மோட்லேயும் என் சேனல் பி சேனல் இருக்குன்றதை சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை பற்றி தங்களது மேலான கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான ஆன்சரை கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.